வணக்கம் நண்பர்களே, கர்நாடக அரசியலில் முக்கியமான டாப்பிக்கை ஸ்பீடாக வந்து பார்க்க போகிறோம். கர்நாடக சட்டப்பேரவை தேர்தலுடைய வாக்கு எண்ணிக்கை நாளைக்கு வந்து நடைபெற இருக்குது. பாஜக ஆட்சியை தக்க வைக்க போகிறாங்களா, காங்கிரஸ் ஆட்சியை வந்து பிடிக்க போகிறாங்களா, இல்லை தொங்கு சட்டசபை அமைய இருக்கா, கிங் மேக்கராக மதசார்பற்ற ஜனதாதளம் மாற போகிறாங்களா அப்படிங்கிற பல குழப்பங்கள் சோசியல் மீடியாவில் வந்து பார்க்க முடியுது. பெரிய டிபேட் வந்து சோசியல் மீடியாவில் நடக்குது. இந்த சூழலில் கருத்து கணிப்பு, தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பும் வெளிவந்திருக்கு. ஒரு 10 கருத்து கணிப்புகள் வெளிவந்திருக்கு அப்படின்னா அதில் 6 கருத்து கணிப்புகள் காங்கிரசுக்கு சாதகமாக வந்திருக்கு, ஒரு 4 கருத்து கணிப்பு பார்த்தீங்க அப்படின்னா பிஜேபிக்கு சாதகமாக வந்திருக்கு. அப்போ அந்த கருத்து கணிப்பில் பாஜகவை காங்கிரஸ் வந்து ஓவர் டேக் பண்ணியிருக்கு அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை. அப்போ கருத்து கணிப்பு படியே ரிசல்ட் அமைய இருக்கா இல்லையா அப்படிங்கிறது நாளைக்கு வந்து தெரிஞ்சிடும். பாஜகவினர் என்ன நம்புகிறாங்க அப்படின்னா ரெண்டு விஷயத்தை பெரிதாக நம்பியிருக்காங்க. ஒன்று, பிரதமர் மோடி அவர்களுடைய பிரச்சாரம். பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் பிரச்சாரத்தில் மிகப்பெரிய ஸ்கோர் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை. அப்போ பிரைம் மினிஸ்டருடைய பிரச்சாரம். ரெண்டாவது, அண்ணாமலை அவர்களுடைய வேட்பாளர் செலெக்ஷனு. போன முறை சர்ச்சையான கருத்துக்களை வந்து பேசினவங்க, ஒழுங்காக பெர்ஃபார்ம் பண்ணாதவங்க, தொகுதிக்கு பெரிய நல்ல விஷயங்கள்லாம் பண்ணாதவங்களுக்கு இந்த முறை அண்ணாமலை அவர்கள் வாய்ப்பே வந்து கொடுக்கல. அப்போ மோடியுடைய பிரச்சாரம், அண்ணாமலையுடைய வேட்பாளர் செலெக்ஷன் அப்படிங்கிறது பாஜகவுக்கு வெற்றியை தேடித்தரும் அப்படின்னு பாஜகவினர் வந்து நம்புகிறாங்க. காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய தேர்தல் வாக்குறுதி இருக்கு பார்த்தீங்களா, தேர்தல் வாக்குறுதி தான் காங்கிரஸுக்கு ஒரு பெரிய டிராபேக்காக வந்து போணுச்சு. பஜ்ரங் தளத்தை நாங்கள் தடை பண்ணுவோம் அப்படின்னு சொன்னது பாஜகவுக்கு ஒரு பெரிய ஒரு எழுச்சியை வந்து கொடுத்துச்சு. பிரைம் மினிஸ்டர் எல்லா மேடைகள்லையும் அதை பற்றி வந்து பேசினார். இது காங்கிரஸுக்கு மிகப்பெரிய ஒரு செட்பேக்காக வந்து போனாலும் பல கவர்ச்சிகரமான ஒரு அறிவிப்புகளையும் காங்கிரஸ் வந்து வெளியிட்டிருக்காங்க. காங்கிரஸ் அந்த வாக்குறுதிகளை வந்து நம்புகிறாங்க. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா, பாஜக அரசாங்கம் 40% கமிஷன் அரசாங்கம் அப்படின்னு சொல்லிட்டு பல இடங்களில் போஸ்டர்லாம் ஒட்டி மக்கள் மத்தியில் அதை வந்து பிரபலமாக்கி வச்சுருக்காங்க. மக்கள் மத்தியிலேயே மக்களே பேசக்கூடிய அளவுக்கு காங்கிரஸ் அதை வந்து மாற்றி வச்சுருக்காங்க. ஸோ இதையும் காங்கிரஸ் வந்து நம்பிக்கை இருக்காங்க. இப்போ எனக்கு ஒரு பெரிய ஒரு ஆச்சரியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கர்நாடகாவில் பாஜகவுடைய ஆட்சி வந்து நடக்குது. எந்த மாநிலத்துடைய பாஜக ஆட்சி மீதும் ஊழல் குற்றச்சாட்டுகளை நம்ம வந்து அதிகமாக பார்க்க முடியாது, ரொம்ப ரேராக தான் வந்து பார்க்க முடியும். இந்த 9-10 வருஷத்தில் பிரதமர் மோடி அவர்களுக்கு எதிராக எந்த ஒரு ஊழல் குற்றச்சாட்டையும் எதிர்கட்சிகள் வந்து முன்வைக்க முடியல, மத்திய பாஜகவுக்கு எதிராக எந்த ஒரு குற்றச்சாட்டையும் முன்வைக்க முடியல அப்படிங்கறது யதார்த்தமான உண்மை. எதிர்கட்சிகள் தொடர்ந்து சொல்லக்கூடிய ஒரே விஷயம் என்ன அப்படின்னா, அம்பானி அதானி, அம்பானி அதானி அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃபார்முலா மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஆனா அந்த எதிர்கட்சிகளே மாநிலத்திலேயோ மத்தியிலேயோ ஆட்சியில் வந்து அமரும் போது இதே அம்பானி அதானி கூட பல ஒப்பந்தங்கள் போட்டிருக்காங்க அப்படிங்கறது யதார்த்தமான உண்மை. பல எடுத்துக்காட்டுகளை நம்மளால வந்து சொல்ல முடியும். தமிழகத்தில் கூட அதானி என்டர்பிரைசஸோட தமிழக அரசாங்கம், திமுக அரசாங்கம் ஒப்பந்தம் வந்து போட்டிருந்தாங்க அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். சோலார் பிளான்ட் அமைக்கிறதுக்கு அதானியுடைய அந்த எனர்ஜி கம்பெனி இருக்கு பார்த்தீங்களா, அந்த கம்பெனியோட ராஜஸ்தான் அரசாங்கம் ஒப்பந்தம் போட்டுக்கிட்டாங்க. இது மாதிரி பல எடுத்துக்காட்டுகளை நம்மளால வந்து கொடுக்க முடியும். ராஜஸ்தானில் காங்கிரஸ் வந்து ஆட்சியில் வந்து இருக்காங்க. அப்போ பிரதமர் மோடி அவர்கள் ஊழல் வந்து பண்ணியிருக்காரு அப்படின்னு வெளிப்படையாக எதிர்கட்சிகள்னால எந்த ஒரு குற்றச்சாட்டையும் முன் வைக்க முடியலை. அது மாதிரி தான் பாஜக ஆட்சி செய்யக்கூடிய பல மாநிலங்களையும் நம்ம உதாரணமாக சொல்ல முடியும். யூபியெல்லாம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, உத்தரப்பிரதேசத்திலலாம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, அங்கே யோகி ஆதித்யநாத் அவர்களுக்கு எதிராக எந்த ஒரு ஊழல் குற்றச்சாட்டையும் முன்வைக்க முடியாது. அதனால தான் யோகி ஆதித்யநாத் அவர்கள் 2வது முறையாக முதலமைச்சராக அங்கே தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. பிரதமர் மோடி அவர்களும் 2 முறை பிரதமராக கண்டினியூ பண்ணியிருக்காரு. 3வது முறையாகவும் அவர் தான் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டு. ரொம்ப ஒரு டஃப்பான பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இப்போ இருக்கக்கூடிய நிலவரப்படி, சர்வேபடி ஸ்ட்ராங்கான பிரதமர் வேட்பாளர் யாரு அப்படின்னா நரேந்திர மோடி அவர்களுடைய பெயர் தான் வருது. இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா, ஊழலற்ற ஆட்சியை மோடி அவர்கள் தருவாரு அப்படின்னு பொதுமக்கள் வந்து நம்புறாங்க. ஆனால் பல எதிர்கட்சிகள் மீது பல ஊழல் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருக்கு. உதாரணத்துக்கு சில எடுத்துக்காட்டுகளை கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஆம் ஆத்மி பார்ட்டி டெல்லியை வந்து எடுத்துக்குவோம். லிக்கர் ஸ்கேம் வந்து இங்கே நடந்திருக்கு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டு இப்போ இன்வெஸ்டிகேஷன் வந்து போய்கிருக்கு. இது வந்து ஆம் ஆத்மி அப்படின்னா, காங்கிரஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா 2G கேஸ்லேருந்து ஆரம்பித்து அதன் பிறகு காமன்வெல்த் கேம் நடத்துறதுல ஊழல் வந்து நடந்திருக்கு அப்படிங்கிற குற்றச்சாட்டு. 3வது நேஷனல் ஹெரால்டு கேஸ் இருக்குது பார்த்தீங்களா, இது மாதிரி அவங்க மீதும் பல ஊழல் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருக்கு காங்கிரஸ் மீதும். இங்கே தமிழகத்தில் திமுகவை பொறுத்த வரைக்கும் சர்க்காரியா கமிஷன் சொன்ன விஷயங்கள், அதன் பிறகு 2G கேஸு, இது போன்ற குற்றச்சாட்டுகளையும் எதிர்கட்சிகள், திமுகவுடைய எதிர்கட்சிகள் முன்வைக்கிறாங்க. அப்போ
ஸோ லாலு பிரசாத் யாதவ் அவர்கள்லாம் மாட்டு தீவன ஊழல் வழக்கில் வந்து சிறைக்கெல்லாம் வந்து போயிருக்காரு. அப்போ பல இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய மாநில கட்சிகளிலிருந்து ஆரம்பித்து தேசிய கட்சிகள் வரைக்கும் பல ஊழல் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருக்கு. ஆனால் பாஜக மீது அந்தளவுக்கு பெரிய ஊழல் குற்றச்சாட்டுகளை யாருனாலையும் முன்வைக்க முடியலை. அதுதான் அவங்களுடைய ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு வெப்பனாக வந்து இருக்குது. அப்படிப்பட்ட பாஜக ஆட்சி செய்யக்கூடிய மாநிலமான கர்நாடகாவில் எதிர்கட்சிகள் சரளமாக ஊழல் குற்றச்சாட்டுகளை வந்து முன்வைக்கிறாங்க. 40% கமிஷன் அரசாங்கம் அப்படின்னு சொல்லிட்டு தான் விளம்பரமே வந்து படுத்துகிறாங்க அப்படின்னா, ஸோ கர்நாடகாவுடைய பாஜகவை பாஜகவுடைய மேலிடம் சற்று உன்னிப்பாக கவனிக்கணும் அப்படிங்கிறது தான் பாஜகவுடைய தொண்டர்களுடைய கருத்தாக வந்து இருக்குது. மோடி அவர்கள், அமித்ஷா அவர்கள் கர்நாடகா பாஜகவுடைய முக்கியமான நிர்வாகிகள் மீது விசாரணை வந்து நடத்தி என்ன பிரச்சனை வந்து போய்க்கிருக்கு, எதுக்காக 40% கமிஷன் அரசாங்கம் வந்து சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆய்வுகளை வந்து நடத்தணும் அப்படிங்கிறது தான் பாஜகவினருடைய விருப்பமாக இருக்குது. என்ன நடக்குது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். கர்நாடகாவில் பாஜக ஜெயிக்கிறாங்க அப்படின்னா நான் மறுபடியும் சொல்கிறேன், ரெண்டு காரணம் தான். ஒன்று மோடி அவர்களுடைய பிரச்சாரம், ரெண்டாவது அண்ணாமலை அவர்களுடைய வேட்பாளர் செலக்ஷனு. ஸோ இதுதான் காங்கிரஸுக்கு டஃப்பான காம்படிஷனை கொடுத்துருக்கு அப்படிங்கிறதான் மறுக்க முடியாத உண்மை. யார் ஜெயிக்க போகிறது நாளைக்கு வந்து தெரிஞ்சிடும். உங்களுடைய ஆதரவு யாருக்கு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதிர்ச்சியில் எதிர்கட்சிகளுடைய கூட்டணி, திமுக காங்கிரஸ் திரிணாமுல் காங்கிரஸ் கூட்டணி அப்படிங்கிறது ரெண்டாவது டாபிக். என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நவீன் பட்நாயக் அவர்கள் ஒடிசாவுடைய முதலமைச்சர் பிஜு ஜனதா தளம் அப்படிங்கிற ஒரு கட்சியை வந்து வச்சிருக்காரு. 2024 பாராளுமன்ற தேர்தலில் பாஜகவுக்கு எதிராக ஒரு பெரிய கூட்டணியை வந்து உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பலர் வந்து முயற்சி வந்து எடுத்துக்கிருக்காங்க. ஒரு பக்கம் மம்தா பானர்ஜி அவர்கள், இன்னொரு பக்கம் நிதிஷ்குமார் அவர்கள் பீகாருடைய முதலமைச்சர், சந்திரசேகர் ராவ் அவர்கள் தமிழக முதலமைச்சர், ஸ்டாலின் அவர்கள், இது மாதிரி அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள், இது மாதிரி பல பேர் வந்து முயற்சி வந்து எடுத்துக்கிருக்காங்க. எதிர்கட்சிகள் எல்லாத்தையும் ஒன்றிணைக்கணும் அப்படிங்கிறது அவங்களுடைய ஒவ்வொரு கட்சியினருடைய விருப்பமாக இருக்கு, எதிர்கட்சியினருடைய விருப்பமாக இருக்கு. அப்போ பிஜு ஜனதா தளத்தை வந்து நம்ம பக்கம் வந்து இழுக்கலாம், எதிர்கட்சிகளுடைய கூட்டணியில் இழுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆசை வந்து பட்டிருக்காங்க. மம்தா பானர்ஜி, அகிலேஷ் யாதவ், நிதிஷ்குமார் இவங்கெல்லாம் என்ன பண்ணாங்க அப்படின்னா, நவீன் பட்நாயக் அவர்களை சந்தித்து எதிர்கட்சிகளுடைய கூட்டணியில் அவரை வந்து இணைய வந்து நம்ம கோரிக்கையை முன்வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சிகள்லாம் எடுத்தாங்க. எல்லா முயற்சியும் இப்போ வந்து ஃபெயிலியர் ஆகிருக்கு. கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நவீன் பட்நாயக் அவர்கள் பிரதமர் மோடி அவர்களை டெல்லியில் வந்து சந்திச்சிருக்காரு. எப்போதும் போல ஒடிசாவில் பிஜு ஜனதா தளம் அப்படிங்கிற கட்சி தனித்து வந்து போட்டியிடும், எதிர்கட்சிகளுடைய கூட்டணியில் இணைய மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நவீன் பட்நாயக் அவர்கள் அஃபிஷியலாக வந்து பேட்டி வந்து கொடுத்திருக்காரு. இந்த பேட்டி எதிர்கட்சிகளுடைய மத்தியில் ஒரு பெரிய ஒரு அதிர்ச்சியை வந்து ஏற்படுத்தியிருக்கு. இந்த ரெண்டு டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகள் என்ன மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு, அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம். இல்லைனா ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம். நன்றி. ஜெய்ஹிந்த்.